இந்த மாதிரி மேலேயும் கீழே இமேஜு நடுவில் வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி எப்படி வீடியோ உருவாக்குறது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். இதுவரை நம்மளோட டீம் ஹோம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நியூ வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 1960 கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 15 செகண்ட் அளவு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து லேயர் போங்க, மீடியா போங்க. அதாவது எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் ஷாட்டும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் ஷாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துருக்கோம்ல அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதை லைட்டாக பெருசாக்கிக்கோங்க. அதில் இந்த கார்னர் வச்சு அப்படியே லைஸாக சாய்ச்சிக்கோங்க. இதை மேலே கொண்டு போய் கரெக்டாக விட்டார மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் இந்த 15 செகண்ட் அளவு ட்ராக் பண்ணுவீங்க. அடுத்து லேயர் போங்க, மீடியா போங்க. நம்ம வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துருக்கோம்ல அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதையும் அந்த கார்னரில் வச்சு சைடாக க்ராஸ் பண்ணி வைங்க. இதையும் கொஞ்சம் பெருசாக்கிங்க. கீழே கொண்டு வந்து கரெக்டாக விட்டாத மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் 15 செகண்ட் அளவு ட்ராக் பண்ணி வைங்க. அடுத்து லேயர் போங்க, மீடியா போங்க. நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ணுறோமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் அந்த காரணம் வச்சு லைட்டாக சாச்சாப்பில் வைங்க. கொஞ்சம் பெருசாக்கங்க. ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.